அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல், ஒரு முன்னாள் அமைச்சர் என்கின்ற நிலையில் இல்லாமல், ஒரு முருகபக்தனாக, ஒரு தமிழ் உணர்வாளனாக, இந்த தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும், தமிழர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உள்ளம் கொண்டவனாக உங்கள் மத்தியிலே நான் உரையாற்றுகின்றேன். கடந்த சில மாதங்களாக சமூக ஊடகங்களில் பல்வேறு விதமான விவாதங்களை நான் பார்த்து வருகின்றேன். ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தக்கபடி கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார்கள். பெண் உரிமையாக இருந்தாலும் சரிதான், தமிழர்களுடைய உரிமையாக இருந்தாலும் சரிதான், மத ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், பல விஷயங்களை எடுத்து வைக்கின்றார்கள். நிறையும் உண்டு, குறையும் உண்டு. அவற்றுக்குள்ளாக போக நான் விரும்பவில்லை. ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக தமிழர்களுடைய தெய்வமான, தமிழ் தெய்வமான முருகப்பெருமானுடைய அருளுக்கு கலங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவரை பற்றி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் புகழ்ந்து பாடி பயன்பெறுகின்ற தமிழ் பாடலை பற்றி மிக கொச்சையான முறையில் பேசப்பட்ட விஷயங்கள், அதனை தொடர்ந்து வருகின்ற எதிர்ப்பு ஆதரவு நிலைகள், இவற்றையெல்லாம் பார்த்து வருகின்றேன். இந்த நிலைகளை பார்க்கும்போது என்னுடைய கருத்தை ஒரு முருகபக்தனாக, ஒரு தமிழனாக நான் சொல்லாமல் விட்டேன் என்று சொன்னால், என் தமிழ் சொந்தங்களுக்கு, என் தமிழ் சமுதாயத்திற்கு, என் தமிழ் மண்ணுக்கு, என் தமிழுக்கு நான் செய்கின்ற துரோகம் என்று நான் கருதுகின்றேன். ஆகையினால் இந்த விவாதம் ஏன் துவக்கப்பட்டது, அப்படி நோக்கம் என்னவாக இருக்க முடியும் என்பதை பற்றி என்னுடைய மனதில் தோன்றிய சில விஷயங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகின்றேன். கிராமங்களிலே சொல்லுவார்கள், ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்து விட்டான் என்று சொல்லி. தற்போது சில மத விரோத இயக்கங்களும் தமிழ் கலாச்சார விரோதிகளும் தமிழகத்தில் எப்படியாவது ஜாதி மத மோதல்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு செயல்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று தோன்றுகின்றது. 60 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜாதி மத வேறுபாடுகளை காட்டி அதன் மூலமாக ஆட்சியை பிடித்து அரசியல் ஆதாயம் இன்றும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சில இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் இன்று தங்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற தலைவர்களும் இல்லை, தங்கள் கட்சிக்கும் செல்வாக்கு இல்லை. ஆகவே மீண்டும் அவர்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் 60 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்கின்ற, நேராக அரசியலில் ஈடுபட முடியாதவர்கள் பல அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். அந்த அமைப்புகள் மூலமாக தங்களுடைய கொள்கைகளை சொல்லுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் கொள்கைகளை சொல்வதில் வயிற்று பிழைப்புக்காக அரசியல் நடத்தக்கூடியவர்கள், வயிற்று பிழைப்புக்காக அரசியல்வாதிகளிடமிருந்து பயன்பெறக்கூடியவர்கள் பலர் உருவாகி வந்திருக்கின்றார்கள் என்பது தற்போது தெரிகின்றது. இப்படிப்பட்ட கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கூட்டத்தை வைத்து தங்களது அரசியலுக்கு ஆதாயம் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கூட மறைமுகமாக அல்ல, வெளிப்படையாகவே இது போன்ற நபர்களுக்கு ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். ஆக 2 கூட்டங்கள், மறைமுகமாக அரசியல் வேலை செய்யக்கூடியவர்கள், நேரடியாக ஆதாயம் பெறக்கூடிய அரசியல்வாதிகள், இருதரப்பும் கை இணைத்து 60 ஆண்டுக்கு முந்தைய பார்வையை பார்க்கின்றார்கள். உலகில் பல மதங்கள் இருக்கின்றன, பல தத்துவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்தந்த மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தத்தமது மதத்தினுடைய தத்துவங்கள், வேதங்கள் மிக புனிதமாக கருதுகின்றார்கள். அதே புனிதமான விஷயங்கள் இன்னொரு மதத்தைச் சேர்ந்தவருக்கு புனிதமாக தோன்றாது. தோன்றிவிட்டால் தோன்ற வேண்டும், தோன்றினால் பெருமை மிக்கது. ஆனால் சாதாரணமாக தோன்றுவது இல்லை, ஒருவேளை கேவலமானதாக கூட அவர்கள் பார்க்க முடியும். தமிழகத்திலே தெய்வ நம்பிக்கை அற்றவர்கள் எம்மதத்தையும் கொச்சைப்படுத்தாமல் தங்களது அவநம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்வதால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்து விடாது. எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை, எனக்கு இந்த பழக்க வழக்கங்களின் நம்பிக்கை இல்லை, ஆகவே நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் இருங்கள், தவறு கிடையாது. ஆனால் மத மோதல்கள் வர வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு கூட தமிழர்களின் மிக உயர்ந்த பண்பாடுகளை, மிக உயர்ந்த கோட்பாடுகளை அழிக்க வேண்டும், அதன் மூலமாக ஜாதிய ரீதியான மத ரீதியான மோதல்களை உருவாக்க வேண்டும் என்ற கெட்ட சிந்தனையோடு கூட செயல்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு துணையாக அரசியல்வாதிகள் நிற்கின்றார்கள் என்று சொன்னால், இவர்கள் குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பவர்கள் இல்லை, இவர்கள் குழப்பிய குட்டையில் இவர்கள் மீன்பிடிக்க பார்க்கின்றார்கள். தமிழகத்திலே பெரும்பான்மை இந்து தெய்வங்களையும் அவர்களது பண்பாட்டையும் கொச்சைப்படுத்தி
மிக உரக்க பேசுகின்ற காரணத்தினாலே பெரும்பான்மை இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த சிலர் உணர்ச்சி வசப்பட்டு பிரமத தெய்வங்களை, பிரமத பழக்க வழக்கங்களை கொச்சைப்படுத்தி பேசி எழுதி வரைந்து காட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் கலவரம் வரும். இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெற முடியும் என்று திட்டமிட்டு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இயற்கையாகவே தானாகவே குற்றம் செய்ய தூண்டிய குற்றத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இவர்கள் குற்றம் செய்ய மாட்டார்கள், அடிக்க மாட்டாங்க, ஆனால் அடிக்கக்கூடிய அளவுக்கு, பிறரை கொல்லக்கூடிய அளவுக்கு, கலவரத்தை மூட்டக்கூடிய அளவுக்கு இவர்கள் தூண்டி விடுவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட குற்ற செயலை செய்தவர்கள் மீது காவல்துறை கண்காணிக்க வேண்டும், அவர்களை கண்காணிக்க வேண்டும். தெய்வங்களை பற்றி தாய்ப்பாசத்துடன் பலர் பாடியிருக்கின்றார்கள், தகப்பனாக நினைத்து பாடியிருக்கின்றார்கள், நண்பனாக, வேலைக்காரனாக பல முறைகளில் பல பேர் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு மதத்தில் அல்ல, இந்து மதத்தில் மட்டுமல்ல, இது எல்லா மதத்திலும் இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட பரவசத்தோடு கூட பாடப்பட்ட ஒரு பாட்டை, அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, உடைய அங்கங்களை உன் கொச்சையான முறையிலே பார்க்கின்றான் என்று சொன்னால் தன்னை பெற்ற தாயை கூட இவர் அப்படித்தான் பார்த்திருக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட வக்ர புத்தி படைத்தவர்களின் தவறான பார்வையும் பேச்சும் பரப்புரையும் அதிகமாகி வரக்கூடிய காரணத்தினாலேதான் தவறே நினைக்காத மனிதனின் மனதிலும் கூட தவறுகள் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். இன்று தமிழகத்தில் அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கொலை அளவுக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக நான் கருதுகின்ற காரணங்களிலே ஒன்று, இது போன்ற வக்ரபுத்திக்காரர்கள் எந்த பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, உன் பார்வையை மாற்றிக்கொள், அவள் ஒரு பெண் மட்டுமே என்கின்ற பார்வையை கொடுக்கின்ற காரணத்தினாலே. ஆகவே இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கின்ற காரணத்தினாலேதான் தமிழகத்திலே பெண்களுக்கு எதிரான வன் செயல்கள் கூடியிருக்கிறது. ஆகவே பெண்களுக்கு எதிரானவர்கள் இந்த தீய சக்திகள் என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். என் தாயையும் உன் தாயையும் போற்றுவது என் குணம், வணங்குவது என் குணம். அதே நேரத்தில் உன் தாயையும் என் தாயையும் காம பொருளாக பார்க்கக்கூடிய உன் கண்ணுக்கு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் சமமாகத்தான் அந்த பார்வையில் தோன்றுவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தவறான பார்வையோடு பேசுகின்ற நபர்கள்தான் தமிழகத்தில் நடக்கின்ற பெண் கொடுமைகளுக்கு அடிப்படை காரணம் என்பதையும் அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்து கோவில் நடைமுறைகளை பற்றி கொச்சைப்படுத்தினார்கள், அங்கு நடக்கின்ற சடங்குகளை பற்றி கொச்சைப்படுத்தினார்கள், குறை கூறினார்கள். அது அவருடைய கருத்து சொல்றாங்க, பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிருக்குது? எந்த தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லுவோமே, அந்த தமிழ் உலகம் முழுக்க போற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற முருகனுடைய பாடல் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு நம்பிக்கை, ஜாதிய ரீதியாக பிரிந்து கிடக்கக்கூடிய தமிழன் ஒரு காலமும் ஒன்று சேர மாட்டான். ஏற்ற தாழ்வுகளில் மூழ்கி இருக்கக்கூடிய தமிழன் ஒரு காலமும் ஒன்று சேர மாட்டான். நான் தடுத்து போய் நான் எது வேண்டுமானாலும் பேச முடியும். சுரணையற்றவனாக தமிழன் கேட்பான், அவன் நம்பிக்கை அழியும், அவனை நம்பக்கம் இழுக்கலாம் என்று அவர்கள் நினைக்க முடியும். என் தமிழ் சொந்தங்களே, தமிழை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? தமிழ் பண்பை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? காலப்போக்கிலே தமிழனுடைய மண்ணை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இல்லை என்று நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் அரசியலை ஓரங்கட்டுவோம், அனைத்து வேறுபாடுகளையும் ஒதுக்கி வைப்போம். என் தமிழ் மண் காப்பதற்காக, என் தமிழை காப்பதற்காக, என் தமிழ் தெய்வம் முருகனுடைய பெயரிலே ஒன்றிணைவேன். என் உயிரே போனாலும் கூட நான் வேறுபாடு பார்க்க மாட்டேன். என் தமிழ் மண் காப்பதற்காக என்னை நான் அர்ப்பணிப்பேன் என்கின்ற மனநிலையோடு வந்தால் மட்டும்தான் இந்த மண்ணை காக்க முடியும், நம் தமிழை காக்க முடியும், தமிழனை காக்க முடியும். நரிக்கு இடம் கொடுத்தால் கிடைக்கு இரண்டு ஆடு பிடிக்கும் என்று சொல்வார்கள். நரி வந்துவிட்டது, நாம் ஆடுகளா? நம்மை இழக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? நம் தமிழ் நாட்டை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? தமிழனுடைய மாண்பை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா?
அந்த முருக பெருமானுடைய பெயரிலே உறுதியேற்போம், ஒன்றிணைவோம். இது போன்ற தீய சக்திகளை அடையாளம் காணுவோம். நாம் ஒன்றுபட்டால் தமிழன் வாழ்வான், தமிழனுடைய கலாச்சாரம் வாழும். கீழடி போன்ற பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய பெருமையை சொல்வதற்கு. இது அனைத்துக்கும் ஆதாரம் நம்முடைய முருக பெருமான். ஒவ்வொன்றாக அழிப்பதற்கு அவர்கள் வருகிறார்கள். ஒவ்வொன்றையும் காத்து நாம் வாழ்வோம், தமிழகம் காப்போம், தமிழை வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.